பொதுவாக பல வெற்றி பெற்ற தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசோட பழைய படங்களோட சாயல் இருக்கும் இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம் இப்போ அந்த வரிசையில் நம்ம தளபதி விஜயோட வாரிசு படம் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இந்த வாரிசு படம் கமலோட மைக்கேல் மான காமராஜன் படத்தோட சாயல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மைக்கேல் மான காமராஜனில் பார்த்தீங்கன்னா கமலவர்கள் ஃபாரின்ல இருப்பார் அவருடைய கோடீஸ்வர் அப்பா மர்மமான முறையில் வந்து கொலை செய்யப்படுவார் இப்போது ஃபாரின்லேருந்து ரிட்டன் ஆகிற நம்ம கமல் தான் அவருக்கான உண்மையான வாரிசு வயசு ஆனால் அதை தடுக்கிறதுக்கு வில்லன்களான நாசரும் அவருடைய அப்பாவும் முயற்சி பண்ணுவாங்க இதை எப்படி முறியடிக்கிறாரு நம்ம கமல் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட வாரிசு படத்தோட கதையும் அப்படிங்கிறாங்க ஃபாரின் இருக்க தளபதி விஜய் அவர்கள் இந்தியாவுக்கு வராரு ஏன் அப்படின்னா அவருடைய கோடீஸ்வர அப்பாவான சரத்குமார் அவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் இப்போ அந்த கொலையை செய்தது யார் அப்படிங்கிறத நம்ம தளபதி விஜய் அவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படிதான் கதை மைக்கேல் மால காமராஜர் எப்படி நாசரோ அதே மாதிரி தான் இந்த வாரிசு படத்தில் நடிகர் ஷாமும் வில்லத்தனமான கேரக்டரில் நம்ம தளபதி விஜய்க்கு அண்ணனாக நடிச்சுக்காராம் சோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த படம் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையதா இல்லையா என்று